கறி மீன் முட்டை எப்போவுமே நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த பக்குவத்தில் செய்யும்போது பசிக்காதவங்களுக்கு கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பற்கள் பூண்டு உங்கள் கரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதுக்கு முழுக்க முழுக்க சத்து முழுமையாக கிடைக்கணும்னா பச்சை மிளகாய் சேர்த்து செய்யுங்க பச்சை மிளகாயில் சில சத்துக்கள் இருக்குது அதுவும் உடம்புக்கு நல்லது தான் இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே பாதி லெமன் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா பிச்சு பிச்சு விட்டுட்டு போடுங்க அதில் ஓடு நம்ம அதிலோட விதைகள் இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் துண்டுகளை நீங்கள் கட் பண்ணிவிட்டு போட்டாலும் சரி துருவிட்டு போட்டாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம் தான் தேவையான அளவு உப்பு ஸோ ஒரு சிலர் உப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் புதினா இலைகள் எவ்வளோ உடம்புக்கும் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோவுக்கு நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது நம்ம வீட்டில் மல்லித்தலை புதினாங்கிறது கருவேப்பில் எப்போவுமே வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க ஸோ தேவைக்கேற்ப எடுத்துகிட்டு மிச்சத்தான் காய வச்சு வீசிடுவோம் அப்படி பண்ணாதீங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் எப்போவுமே மல்லித்தலை புதினா கருவேப்பில் வாங்கிட்டு வரும்போது நம்மளுடைய தேவை போக மிச்சம் இருக்கிறத க்ளீன் பண்ணி கழுவி நல்லா தண்ணி வடிய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதுக்கு முழுமையாக டேஸ்ட்டு தரக்கூடியது வேர்க்கடலை அதை நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து தோள்கள் இல்லாதையும் நம்ம ஊதி எடுத்துடணும் இப்போ வந்து இதை சேர்த்துட்டு நல்லா குக்காக விடணும் நல்லா வேகணும் அந்த வேர்க்கடலை வந்து இதோட சேர்த்து நல்லா குக் ஆகும்போது அதோடய நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி நல்லா சூடு ஆற வச்சிடலாம் இப்போ சூட்டோடு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது ஸோ அதனால் வந்து நல்லா சூடு ஆரட்டும் ஆரணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் இதை வந்து தண்ணி நிறைய விட்டு அரைக்கக்கூடாது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது சும்மா லைட்டாக நாலஞ்சு கிரில் விட்டு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு அரைக்கணும் காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போவே நீங்கள் ஒவ்வொரு மிளகாயை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை அப்படியே சுட சுட சாதம் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் நம்ம குழம்பு வைக்க வீட்டில் எதுவுமே இருக்காது வாங்கின மல்லித்தலையில் நீங்கள் எப்படி சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா சுட சுட சாதத்துக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி சுட சுட சாதத்துக்கு இதில் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்கு தான் நான் இதை வந்து செஞ்சு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்